வணக்கம் நண்பா. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து மெட்டபாலிசம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நார்மலாக மெட்டபாலிசம்ங்கிறது தமிழ்லேருந்து வளர்ச்சிதை மாற்றம். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் பாரு, எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நிறைய கார்ஸ்லாம் வந்துருச்சு, அதாவது பெட்ரோல்லையும் டீசல்லையும் ஓடக்கூடிய கார்கள் நிறையா வந்துருச்சு. ஸோ அந்த பெட்ரோலையும் டீசலையும் வந்து அந்த ஃபியூயலாக எரிபொருளாக எடுத்துக்கிட்டு ஸோ ஓடக்கூடிய கார்கள் போல் நம்ம பாடியானது, நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டானது பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், ஃபேட்டு, கார்போஹைட்ரேட், ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூயலாக அதாவது எரிபொருளாக எடுத்துக்கிட்டு ஸோ அதை வந்து நம்ம பாடிக்கு வந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் மெட்டபாலிசம். ஸோ மெட்டபாலிசத்தை வந்து நம்ம இன்னொரு விதமாக சொல்கிறதா இருந்தால், பாடியில் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லலாம், அதாவது செல்லுக்கு இடையில் நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லிட்டு மெட்டபாலிசத்துக்கு நம்ம இன்னொரு விதமாக சொல்லலாம் மெட்டபாலிசத்தை. இந்த மெட்டபாலிசம் தான் ஒருத்தனோட பாடியை வந்து தீர்மானிக்கிறது, ஒருத்தன் வந்து ஒல்லியாக இருக்கணுமா, ஒருத்தன் வந்து குண்டாக இருக்கணுமான்னு சொல்லிட்டு. ஸோ 3 types ஆஃப் ஹியூமன் பாடி, அதாவது 3 விதம் உடலும் இருக்கும் சொல்லிட்டு, அதில் ஒவ்வொரு பாடியும் என்ன மாதிரி மெட்டபாலிசம் கொண்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தது, சந்தேகம் இருந்ததுன்னா, நீங்கள் வந்து அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் போய் அதை பார்த்துக்கலாம். இப்பொழுது நம்ம பாடிக்கு தேவையான ஃபியூயல் எரிபொருள்னு சொல்லக்கூடிய வந்து உணவு மேக்ரோ நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேலரிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1 gram ஃபேட்டில் 9 calories, 1 gram கார்போஹைட்ரேட்டில் 4 calories, 1 gram ப்ரோட்டீனில் 4 calories. நாம் எடுத்துக்கக்கூடிய மேக்ரோ நியூட்ரிஷன் அதாவது ஃபியூயல் சொல்லக்கூடிய உணவு வந்து வந்து எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டேஜில் ஃபேட்டு வந்து ஃபேட்டி ஆசிட்ஸாக மாறும், கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸாக மாறும், ப்ரோட்டீன் வந்து அமினோ ஆசிட்ஸாக மாறும். ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட் வந்து எப்படி குளுக்கோஸாக மாறுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கார்போஹைட்ரேட் வந்து 2 இருக்குது, ஒன்று வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட், ஒன்று வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். சிம்பிள் கார்போஹைட்ரேட் வந்து சிம்பிள் சுகர்னோட சொல்லலாம். நார்மலாக சிம்பிள் சுகருங்கிறது வந்து ஃப்ரூட் ஜூஸு, டேபிள் சுகர், ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட்டில் வரும். ஸோ இந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட் வந்து எடுத்துக்கும் போது பாடி வந்து குயிக்காக வந்து டைஜஷன் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது பிளட்டில் வந்து சுகர் லெவல் வந்து அதிகமாகும். ஸோ அது கிளைசிமிக் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய பிளட்டில் வந்து சுகர் லெவல் வந்து அதிகமாகும். ஸோ இதனால் வந்து பேங்க்ரியாஸ்னு சொல்லக்கூடிய கணையம் வந்து இன்சுலின் ஹார்மோன் வந்து ஸ்பைக் பண்ண அதிகமாக. ஸோ இந்த இன்சுலின் ஹார்மோனோட வேலை என்னென்னா, பிளட்டில் வந்து சுகர் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறது அதோடய வேலை. ஸோ அது வந்து சுகரை வந்து குளுக்கோஸாக மாற்றி லிவர்லேயும் மசில் செல்ஸ்லேயும் வந்து கிளைக்கோஜனாக வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ நம்ம கண்டினியூஸாக வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட் வந்து எடுத்துக்கும் போது குயிக்காக வந்து டைஜன் ஆகிறனால, ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸை வந்து கிளைக்கோஜனாக மாற்றி லிவர்லேயும் மசில் செல்ஸ்லையும் ஸ்டோர் பண்ணும் போது, ஸோ போதுமான இடம் வந்து லிவர்லேயும் மசில் செல்ஸ்லையும் இல்லாத போது, ஸோ திருப்பி எக்ஸஸாக கார்போஹைட்ரேட் வந்து எடுத்துக்கும் போது அதை வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி ஃபேட் செல்ஸில் வந்து போய் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இது இப்படி தான் சிம்பிள் கார்போஹைட்ரேட் வந்து ப்ராசஸ் வந்து நடக்கும். செகண்ட் ஒன் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் வந்து எதில் இருக்குது பார்த்தீங்கன்னா, ப்ரௌன் ரைஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ, சர்க்கரை கிழங்கு. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் வந்து எடுக்கும்போது பாடி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து டைஜஷன் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது பார்த்தீங்கன்னா கிளைசமிக் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய பிளட்டில் வந்து சுகர் லெவலில் வந்து ஸ்லோவாக நடக்கும். ஸோ இதனால் பேங்க்ரியாஸ் கணையம் வந்து குளுக்கோகான் ஹார்மோனை வந்து ஸ்பைக் பண்ணும். ஸோ இந்த குளுக்கோகானோட ஹார்மோனோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா, பிளட்டில் வந்து சுகர் லெவல் வந்து ரொம்ப லோவாகாமல் கண்ட்ரோல் பண்ணுறது அதோடய வேலை. ஸோ அந்த குளுக்கோஸ் ஹார்மோன் வந்து சுகர் வந்து குளுக்கோஸாக மாற்றி லிவர்லேயும் மசில் டிஷ்யூல வந்து கிளைக்கோஜனை வந்து ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக நடக்கும். ஸ்லோவாக நடக்கிறதுனால பாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எனர்ஜியை வந்து அதிகம் பேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்லோவாக நடக்கிறனால இந்த கார்போஹைட் வந்து எக்ஸசைஸ் எடுக்கும்போது கார்போஹைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டாக வந்து அதிகம் சீக்கிரம் வந்து கன்வெர்ட் ஆகாது. ஸோ இந்த கார்போஹைட் வந்து ஒரு லாங்கர் கார்போஹைட்னோட சொல்லலாம். ஸோ அதோடய ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக நடக்கிறனால. செகண்ட் ஒன்று வந்து ஃபேட்டு வந்து எப்படி ஃபேட்டி ஆசிட்டாக மாறுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நார்மலாக எடுத்துக்கூடிய ஃபுட்டு வந்து பட்ரு, அதாவது வெண்ணெய், ஆல்மண்ட்ஸ், பாதாம், சீஸ், பாலைக்கட்டி. ஸோ இந்த ஃபேட்டெலாம் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸாக மாறி பிளட் ஸ்ட்ரீமில் வந்து எந்த சேஞ்சஸ் ஆகாது, டைரெக்டாக போயிட்டு ஃபேட் செல்லில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ அப்படி பாடியில் வந்து போதுமான ஃபேட் செல்ஸ் இல்லைன்னா, ஸோ அடிப்போஸ் டிஷ்ஷுன்னு சொல்லக்கூடிய டிஷ்ஷு வந்து உடனே வந்து குயிக்காக ஃபேட் செல்ஸை வந்து ஜெனரேட் பண்ணும். ஸோ அப்படி ஜெனரேட் பண்ணும்போது ஃபேட் வந்து அங்கே நார்மலாக எல்லாமே ஸ்டோர் ஆகிடும். ஸோ நார்மலாக ஒரு பர்சனை வந்து கார்போஹைட்ரேட் இல்லாமல் உயிர் வாழ முடியும், ஆனால் ஃபேட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது. ஸோ என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரெயினுக்கு தேவையான முக்கியமான ஃபங்க்ஷனுக்கெலாம் அந்த ஒமேகா 3 ஃபேட் ஆசிட் வந்து முக்கியமாக தேவைப்படுது. தேர்ட், ப்ரோட்டீன் வந்து எப்படி அமினோ ஆசிட்ஸாக மாறுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ப்ரோட்டீன் வந்து அமினோ ஆசிட்ஸாக அப்படி மாறுக்கு முன்னாடி, ப்ரோட்டீன் வந்து 3 விதமாக வந்து யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன், ஸோ இது வந்து போனில் வந்து யூஸ் ஆகுது. செகண்ட் ஒன் கான்ட்ராக்டல் ப்ரோட்டீன், ஸோ இது வந்து மசில்ஸ் வந்து யூஸ் ஆகுது. தேர்ட் ஒன் வந்து ட்ரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன், இது வந்து ஹீமோகுளோபினில் வந்து யூஸ் ஆகுது. ஸோ 22 அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு ப்ரோட்டீன். ஸோ முக்கியமாக இந்த அமினோ ஆசிட்ல வந்து 2 விதமான அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ், இன்னொன்று வந்து நான் எசென்சியல் அமினோ ஆசிட். ஸோ எசென்சியல் அமினோ ஆசிட்னா பாடியால் உருவாக்க முடிய அமினோ ஆசிட் வந்து எசென்சியல் அமினோ ஆசிட்,
நான் எசென்சியல் அமினோ ஆசிட்னா பாடியால் உருவாக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ். ஸோ நார்மலாக அந்த கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சொல்லக்கூடிய சிக்கன் ஃபீஃப், ஸோ இதெல்லாம் வந்து அந்த 9 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அனிமலில் கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீனை வந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து எசென்சியல் அமினோ ஆசிட் வந்து கிடைக்கும். ப்ரோட்டீன் சொல்லக்கூடிய சிக்கன் எக்கு, ஸோ இதெல்லாம் பிரேக் டவுன் ஆகி அமினோ ஆசிட்ஸாக மாறி, ஃப்ரீ அமினோ ஆசிட்ஸாக மாறி நேராக பிளட் ஸ்ட்ரீமில் வந்து அப்சர் ஆகும். ஸோ பிளட் ஸ்ட்ரீம்லேருந்து நெக்ஸ்ட்டு வந்து நேராக லிவருக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ லிவர் வந்து அதை வாங்கி ஃப்ரீ அமினோ ஆசிட்ஸை வாங்கி ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும், அதாவது நியூ ப்ரோட்டீனாக மாற்றி பிளட் ஸ்ட்ரீமில் போகக்கூடிய பிளாஸ்மா ப்ரோட்டீன், அது ரத்த ஓட்டத்தில் போகக்கூடிய பிளாஸ்மா ப்ரோட்டீனை மாற்றி மசில் டிஷ்யூக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக மாற்றி அதை வந்து மசில் டிஷ்யூக்கு வந்து அனுப்பிடும், அதை அமினோ ஆசிட்ஸாக வந்து அனுப்பும். ஸோ இதெல்லாம் எதை பொறுத்து நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செல்லில் உள்ள ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், ஜெனட்டிக் கோட், ஸோ இதை பொறுத்து தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ முக்கியமாக ஒரு செல்லு வந்து தௌசண்ட் ஆஃப் நிறையா ப்ரோட்டீனாக வச்சுருக்கும், தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனாக வச்சுருக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷன் வந்து கொண்டிருக்கும். ஸோ நம்ம எடுத்துக்கிற ப்ரோட்டீனை வந்து பாடியில் வந்து போதுமான அளவு செல்லில் வந்து ஸ்டோர் ஆன பிறகு, ஸோ நம்ம அதிக அளவான ப்ரோட்டீன் எடுத்துக்கும் போது அது வந்து குளுக்கோஸாவோ அல்லது ஃபேட்டி ஆசிட்ஸாக மாறும். முக்கியமாக அது எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகும், அதாவது லாங் ரொம்ப நேரம் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஃபாஸ்டிங் இருக்கும்போது, அதாவது சாப்பிடாமல் இருக்கும்போது வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி பாடியில் வந்து யூஸ் ஆகிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து மெட்டபாலிசம் என்ன, ஸோ அந்த மெட்டபாலிசத்தில் மூணு விதமான மெட்டபாலிசம் பார்த்தோம். ஸோ அதாவது கார்போஹைட்ரேட் எப்படி குளுக்கோஸாக மாறுது, ஃபேட் வந்து எப்படி ஃபேட்டி ஆசிட்ஸாக மாறுது, ப்ரோட்டீன் வந்து எப்படி அமினோ ஆசிட்ஸாக மாறுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.